பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ECE வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI அண்ட் ML, IoT, ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். இது காசுக்காக கூட்டின கூட்டமா? காசு கொடுத்து யாராவது நம்மளை கூப்பிட்டாங்களா? யாருக்காக கூட்டணும்? அண்ணனுக்காக. அதனால் காசு கொடுத்து நம்மளை கூட்டவே முடியாது. ஆக்சுவலி வந்து ஒரு 6 நாளில் இது பிளான் பண்ணோம். இவ்வளோ பேர் வந்து நம்முடைய அண்ணன்கள், நம்ம கருத்தோடு ஒன்றிருக்கிற அண்ணன்கள், ஆம்சாங்கனுடைய படுகொலைக்கு சரியான நீதி வேணுன்ற அக்கறையில் வந்த அண்ணன்கள், சகோதரர்கள், சகோதரிகள், உங்களுக்கு எல்லோருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி. நீங்கள் வரலன்னா இந்த நிகழ்வு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காது. ஏன்னா ஆக்சுவலி வந்து எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் நிறைய நிகழ்வுகளாக பண்ணியிருக்கோம், அதில் கூட்டம் வரும் வரலன்றதை பற்றி நான் எனக்கே யோசிச்சதே கிடையாது. ஒரு 10 பேரும் இப்போ எப்படியும் நீளம் பண்பாட்டு மையம் எந்த நிகழ்வு வச்சாலுமே அதை ஃபாலோவர்ஸ் சில பேர் இருப்பாங்க. அவங்க வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து தலித் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளே மட்டும் இல்லாமல் சமூக நோக்கோடு யாரெல்லாம் வந்து நம்மளோட சேர்ந்து இணைந்து வேலை செய்ய விருப்பம் இருக்கிறார்களோ, அம்பேத்கரை அரசியலை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, சாதி கடந்து நிறைய பேர் வந்து தொடர்ந்து நம்முடைய நீளம் பண்பாட்டு நிகழ்வில் நிறைய பேர் பங்கேற்றிருக்காங்க. அண்டு நிறைய கல்வியாளர்கள் அதில் வந்து இருக்காங்க. ஸோ ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்துகிறப்போ, அண்ணனுடைய கொலைக்கு நீதி வேண்டும் அப்படின்ற ஒரு போராட்டம் நிகழறப்போ, சமூக வலைதளங்களில் இது குறித்து பல கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது, பல விஷயங்கள் வந்து வாதிக்கப்பட்டது. குறிப்பாக எல்லாரும் சொன்னது என்னன்னா கலவரம் வரும். பல முற்போக்குவாதிகள் ரொம்ப அக்கறையோடு எழுதினாங்க. என்ன அக்கறை எழுதினான்னா, திமுக அரசை, திமுக அரசின் மீது குற்றங்கள் நிகழ்த்துவதற்கு, அதாவது குற்றம் சாட்டுவதற்கு இந்த நிகழ்வு காரணமாக அமைந்துவிடக்கூடாது. இந்த நிகழ்வில் கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கலவரம் வரும், கலவரம் வரும், கலவரம் வரும். இந்த நிகழ்வில் கலவரம் வரும், ஆனால் எச்சரிக்கையாக இருந்தோம். இது ஏன் எழுதணும்னு எனக்கு தெரியல. இந்த கலவரம் வரும் அப்படின்ற எச்சரிக்கை உணர்வு இந்த நிகழ்வில் யாரும் போய் கலந்துக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எழுதப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து ஈஸியாகவே வந்தது ஆக்சுவலி. ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் நம்ம இந்த நிகழ்வை நடத்துகிறப்போ வந்து நிச்சயமாக வந்து ஒரு பெரிய ஒரு அணித்திரல் நிகழணும். அப்படி வந்தால் தான் இங்கே இருக்கிற ஆட்சி, இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள், இங்கே இருக்கிற நிர்வாகிகள், இங்கே இருக்கிற காவல்துறை எல்லாருமே இந்த மக்களுக்கான தேவையை, அண்ணன் ஆம்சாங்குடைய படுகொலைக்கு சரியான நீதியை பெற்றும் தருவரை இந்த மக்கள் ஓய மாட்டார்கள் அப்படின்ற பயம் அவங்களுக்கு வரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய முக்கியமான கோரிக்கை. பயம் இல்லைன்னா அவங்க நம்மளை விமர்சிக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பயம் இருக்கிறதுனால்தான் தொடர்ந்து நம்மளை வந்து ஏதாவது டீகோட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. முதல்ல தலித்களுடைய வாய்ஸை வந்து இவங்க யாருமே வந்து என்ன பண்ணனா அதோட தனித்துவத்தை இவர்கள் வந்து உணர்ந்து கொள்வதே இல்லை. தலித்தோட வெற்றியாக இருக்கட்டும், தலித்தோட வாய்ஸாக இருக்கட்டும், தலித் வந்து ஒரு இடத்துல வந்துட்டானே, தலித் வந்து அவனுடைய திறமையினால் முன்னாடி வந்தான்னு சொல்ல மாட்டான். ஒன்று கோட்டாவில் வந்தான்னு சொல்கிறான், 8 மணி அவனுக்கு கோட்டாவால்தான் உள்ள வந்தான் அப்படின்னு சொல்கிறான். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் நிதி கொடுக்குறான், அவனுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான், வேற ஒரு சித்தாந்தமா வந்து அவங்கள வந்து செயல்படுத்துது, நடைமுறைப்படுத்துது. எவ்வளவு அயோக்கியத்தனமான பொய்யை என்னுடைய உண்மைக்கு முன்பாக உன்னால உருக்க வைக்க வேண்டி இருக்குதுன்னு நீ வந்து புரிஞ்சுக்கணும். நீ வந்து புரிஞ்சுக்கணும், உன்னால வந்து என்னுடைய உண்மைக்கு எதிராக ஒரு உண்மையை உன்னால கொண்டு வரவே முடியல. நான் உண்மையை பேசுறேன், என்னுடைய மக்களுடைய பிரச்சனையை பத்தி பேசுறேன், எங்களுக்கான வேண்டுதலை பத்தி பேசுறேன், எங்களுக்கான விடுதலை பத்தி நாங்க பேசுறோம். அதனால எங்களுடைய விடுதலை என்ன, எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, இந்த சமூகத்தில் எங்களுக்கான பாதிப்பு என்ன இருக்கு, நீதி கட்சி காலத்தில் இருந்து இப்ப வரைக்கும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் என்ன, எங்களுடைய பங்கு, அதாவது பிரதிநிதித்துவத்தை நீங்க இன்னைக்கு வரைக்கும் தராம இருக்கிறத பத்தி நான் கேள்வி கேட்கிறேன். என்னுடைய பிரதிநிதித்துவத்தை தரலன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டேன்னு நீ என்ன சொல்றன்னா, உனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான், நீ ஒரு பீட்டிம், நீ ஒரு ஆளு, அவன் சொல்லிதான் நீ எழுதுற. டேய், நாங்க அம்பேத்கருடைய பிள்ளைகள், அதான் திருப்பி திருப்பி சொல்றேன். அறிவாசன் அம்பேத்கருடைய பிள்ளைகள், அயோத்தி சாசர் பண்டிதர், உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணவர், நரேஷனை கிரியேட் பண்ணவரீங்க. அதற்கு முன்னாடி ஜான் ரத்தினம், ரத்தமலை சீனிவாசன், மீனம்மாள், MC ராஜா நீதி கட்சியில இருந்தாரு, சேர்ந்தாரு, அவருடைய கோரிக்கைகளை நீங்க நிராகரிச்சு வெளியே வந்தாரு, நீதி கட்சி விட்டு வெளியே வந்தாரு.
எங்களுக்கான விடுதலை வேட்கை என்பது காலங்காலமா இருக்கு, இப்ப இல்ல. அதனால நாங்க எவன் பின்னாடி போய் நிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. யாரும் பார்த்துட்டாங்க, பயப்பட மாட்டோம். நாங்க ஏன் பயப்படணும்? நாங்க ஏன் பயப்படணும்? நீ எனக்கு சோறு போடுறியா? நான் ஏன் உனக்கு பயப்படணும்? நீ எனக்கு என்ன செஞ்ச? நீ எனக்கு வேலை குடுத்தியா? நான் ஏன் பயப்படணும்? என் ஓட்டு என் கையில் இருக்கு, என் பவர் அது. ஒன் ஓட்டு ஒன் வேல்யூ, டாக்டர் பாபாசாஹேப் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. என் வேல்யூ வச்சு நான் டிமாண்ட் பண்ணேன்னு வச்சுக்கேன், என் மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு இந்த கருத்தின் அடிப்படையில் எல்லாரும் ஒன்று திரண்ட ஒரு நாள் வரும். அந்த நாள் வரப்போ நீ என்கிட்ட வரணும், நீ என்கிட்ட வரணும், நீ எங்ககிட்ட வரணும், நீ எங்ககிட்ட வந்து நிற்கணும், நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு வருவேன். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேட்டகரைஸ் பண்ணுறேன். ஒரு கேள்வி கேட்டாலே வந்து உடனே வந்து இவர்களுக்கு பின்னாடி இது இருக்கிறார்கள், உடனே வந்து கேட்டகரைஸ் பண்ணி யார் கூட்டினு வரேன், எங்கள் வீட்டிலேருந்து ஒரு அண்ணனை கூட்டு வந்து நிற்கிறேன். நித்ரணி பார், அவருடைய குரல் தான் சமூகத்துக்கு தேவையான குரல். என் குரல் வந்து பிரிச்சிடுமா? ஏய், நோயுடைய ஒரு சமூகத்தை நோய் இருக்குதுன்னு சொல்றதுல என்னுடைய பிரச்சனைன்றது வந்து சரியானது. இந்த சமூகம் நோயுடைய சமூகமாக இருக்கு. அந்த சமூகத்தை, நோயுடைய சமூகத்தை சரி செய்யணும்னா முதல்ல சரியான மருத்துவர்கள் தேவை. அந்த நோயை கண்டறிய வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. ஸோ நோய் இருக்குன்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க, உடனே வந்து இவன் தான் நோயை பரப்புறான், சமூகத்தில் பிரிவினையை உண்டாக்குறான். சமூகம் சரியாவதற்காக வேலை செய்திருக்கின்றோம் பல நூற்றாண்டுகளாக, இப்ப கிடையாது. ஐயன் திருவள்ளுவன் காலத்திலிருந்து பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும், சும்மா கிடையாது. ஆண்டாண்டு காலமாக ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனால் நீ என்ன பண்ற? அண்ணன் ஆம்ஸ்டாங் அண்ணன் செத்தவனே அவர் ரவுடின்னு சொல்லி எழுதுற. யார் எழுதுனது? யார் ஆம்ஸ்டாங் அண்ணன் ரவுடின்னு சொல்லி வலைதளங்களில் எழுதின அயோக்கியர்கள் யார்? முற்போக்குவாதிகள், அசல் முற்போக்குவாதிகள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணான்? பிஜேபி எழுதுனான், அவர் வந்து தப்பானவர் அப்படின்னு சொல்லி. உடனே இன்னொரு டீம் இறங்கிச்சு, டிஎம்கே ஐடி இவங்க ஃபுல்லாக இறங்கி அண்ணனை வந்து தப்பு தப்பா தப்பு தப்பா எழுதுது. ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட யோசனையே கிடையாதா? அதிகாரத்துக்கு எதிராக திரள்பவர்களே நீங்கள் ரவுடிங்கன்னு சொல்லுவீங்களா? அப்போ நாங்கள்லாம் ரவுடிங்க தான், வேறு வழியே கிடையாது. ஸோ நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன், காவல்துறைக்கு எச்சரிக்கையே விடுறேன். காவல்துறைக்கு எச்சரிக்கை தான், இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. சும்மா இந்த படுகொலையை நீ வந்து ஈஸியாக டீல் பண்ணிட்டு போகலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க, ஓகேவா? அண்ணல் அம்பேத்கர் கற்றுக் கொடுத்த சட்ட வழிமுறைப்படி நடக்கிறவர்கள் நாங்கள். 10 லட்சம் தலித்களை ஒன்று திரட்டி வன்முறைக்கு நோக்கி நகர்த்தல அண்ணல் அம்பேத்கர். 10 லட்சம் தலித்களை திரட்டி வன்முறை நோக்கி நகர்த்தவில்லை, பௌத்தம் என்கிற அறவழியை நோக்கி நகர்த்தியவர் தான் எங்கள் ஐயா பாபா சாஹேப் அம்பேத்கர். அந்த அம்பேத்கர் வழிய ஐயாவுடைய வழியில, அண்ணலுடைய வழியில நாங்கள் போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து சரியான சட்ட வழிமுறைகள் எங்ககிட்ட இருக்கு. நாங்கள் போராடுவோம், உங்களை எந்த காலத்திலையும் வந்து ஃப்ரீயாக விட்டுற மாட்டோம். அண்ணனுடைய படுகொலைக்கு பின்னால் இருக்கிற ஐயோக்கியர்களை நீங்கள் கண்டுபிடிக்காத வரைக்கும் நான் உங்களோட சும்மா விட மாட்டோம். உண்மையிலே சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எங்களை திட்டன் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு. உடனே வந்து திட்டன் பண்ணிகிட்டே இருக்குது, நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. அண்ணோட அண்ணன் டெத்து வந்து படுத்துட்டு இருக்கிறாரு, அண்ணன் வந்து மாச்சரில் இருக்கிறாரு. எவ்வளோ மோசமாக அணுகுனீங்க எங்களை. ஆனாலும் கூட அண்ணன் வழி வந்தவர்கள் எந்த வன்முறைக்கும் மக்களை வந்து கூப்பிட்டு போகாமல் பயங்கரமாக வந்து மக்களே வந்து வன்முறை நாடாமல் இன்றைக்கி இவ்வளோ மக்கள் கூடியிருக்கிறோம், ஆனால் யாருமே வன்முறை பக்கம் திரும்பாமல் இங்கே பாருங்கள் எவ்வளோ அமைதியாக கோரிக்கைகள் மூலமாக தேவைகள் மூலமாக எவ்வளோ வந்து அற வழியில் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். சும்மா எங்களை வந்து திருப்பி திருப்பி வந்து ரொம்ப மோசமாக வந்து நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு அதை நிறுத்திக்கோங்க, இது எச்சரிக்கை தான். ஸோ காவல்துறையை நாங்கள் நம்புகிறோம். காவல்துறையுடைய விசாரணை எப்படி போயிட்டுருக்குன்னு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். காவல்துறையுடைய விசாரணையின் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் எங்களுடைய டிமாண்டுகள் மாறும். அந்த டிமாண்ட் டெஃபினட்டாக நாங்கள் என்ன முன்வைக்கிறோமோ அதை நீங்கள் செய்து தர வேண்டிய கட்டாயத்தை நாங்கள் உருவாக்குவோம். பயங்கர பவர்ஃபுல்லான லீடர் அண்ணன், மெட்ராஸே கட்டி ஆண்டார். உண்மையிலே ரொம்ப உண்மையிலே பல மறைமுக சூழ்ச்சிகள் இருக்குது. அண்ணல் அம்பேத்கர் ஆம்ஸ்டாங் அண்ணனுடைய பவரை புரிஞ்சு, அதாவது அந்த பவரில் அந்த பவரை வந்து அவங்க வந்து காலி பண்ணுறதுக்கு பெரிய சூழ்ச்சி தான் நிகழ்ந்திருக்கு இதில். ஆம்ஸ்டாங் அண்ணனை மீறி மெட்ராஸில் ஒரு விஷயம் நடந்துடாது. இப்போ வந்து சொன்னாங்கல்ல பயங்கரமான அண்ணெல்லாம் சும்மா அப்படி சும்மா வெள்ளைங்க அப்படி இருக்கிறாங்க, செம பவர்ஃபுல்லான பர்சனு.
யாரையும் உண்மையை நோக்கி எல்லாம் நகரத்தில். நான்லாம் வந்து அவர்கிட்ட போய் தொடர்ந்து வந்து நான் ரொம்ப கோபத்தில் கூட போவேன். போகிறப்ப நான் வந்து சார் உங்கள் வேலை என்ன, போய் டைரக்ட் பண்ணுங்கள், வேறு எதுவும் பண்ணாதீங்க, இதுதான் சொல்லி சொல்லி அமுச்சிட்டே இருப்பார் வன்முறை நோக்கி நகரத்தில். ஸோ அந்த பவர்ஃபுல்லான லீடர் பல பேர் உருவாக்கிட்டு போயிருக்காரு. இங்கே அவர் இல்லைன்னு உடனே நீங்கள்லாம் வந்து பயங்கரமாக சந்தோஷமாக ஜாலியாலாம் இருந்துடாதீங்க. இந்த சென்னையை, இந்த மெட்ராஸை எங்களை மீறி யாரும் ஆட்சி செய்யவே முடியாது. கிட்டத்தட்ட 40% மேல தலித்துகள் வசிக்கிற பகுதி இது. நாங்கள் அரசியலற்று இருக்கலாம், நாங்கள் அரசியலற்று இருக்கலாம், அரசியல் உடையவர்களாக மாறும் பொழுது, விழிப்புணர்வு அடையும் போது நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்டே ஆக வேண்டிய நிலைமை உங்களுக்கு வரும். இது ஒரு எச்சரிக்கை. நீங்கள் வந்து அண்ணன் இல்லைன்னு சொன்னோடனே நீங்கள் ஈஸியாக டீல் பண்ணுற மாதிரியே வந்து யோசிச்சிடாதீங்க. டெஃபினட்டாக இது ரியாக்ட் பண்ணுவோம், ரியாக்ட் பண்ணுவோம், இது ரியாக்ட் ஆகுன்றதை வந்து நான் இந்த இடத்துல வந்து உத்தரவாதமாக நான் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அண்ணன் சாதாரண வேலையை பண்ணலைங்க, மற்ற தலைவர்கள் போல் வந்து ஆம்ஸ்டாங் அண்ணன் இல்லை. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல பல பேர் உருவாக்கியிருக்காரு, பல பேர் படிக்க வச்சுருக்கிறத மீறி அண்ணனுடைய இறப்பில் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. அதில் என்னென்னா, அண்ணன் வந்து தீவிரமாக இந்து மதத்துக்கு எதிராக போராடியவர், நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். பௌத்த மதமாற்றத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக உயர்த்தியவர், பௌத்த கோயிலை முதல் முதல்ல கட்டி எல்லாரையும் பௌத்தர்களாக மாற்றியவர். அப்போ நமக்கு ஒரு இயல்பாகவே ஒரு சந்தேகம் வருது. இது இதில் வேற ஏதாவது சூழ்ச்சிகள் இருக்கா? பல சூழ்ச்சிகள் இருக்கிறதா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் மறைமுகமாக இந்த அரசியலை இவர் தேர்ந்தெடுத்து செய்கிறது மூலமாக, ஏன்னா அவர் சமீப காலங்களில் தன்னுடைய குழந்தையை பிறந்ததுக்கப்புறம் தீவிர பௌத்தராக மாறினதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கூட சுற்றுறதே அவர் அவாய்ட் பண்ணியிருக்கார். முழுக்க முழுக்க வந்து தன்னை பௌத்தராக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நிறைய ஆட்களை கூட வைத்துக்கொள்வது கூட வந்து நிறைய யோசிச்சிருக்காரு. ஸோ அந்த பௌத்த அறநெறி அவரை வந்து தனியாக மாற்றிருக்கு. அந்த பௌத்த அறநெறி அவருக்கு பெரிய பவரை கொடுத்துருக்கு, அவர் அதை நம்பியிருக்காரு. ஆனால் அந்த நம்பிக்கை அவருடைய படுகொலை வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திருக்கு. ஆனால் இந்த சூழ்ச்சியை நம்ம சரியாக புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த கோணத்திலையும் வழக்கை காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. நீங்கள் இந்த கோணத்திலும் ஆம்ஸ்டர்டாம் படுகொலையை நீங்கள் விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இந்த கூட்டம் இதோட வந்து அப்படியே கலைஞ்சு போயிடும் மட்டும் நீங்கள் வந்து நினச்சிடாதீங்க. நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், நீங்கள் எங்களை என்னனாலும் பயமுறுத்தலாம். ஸோ உங்கள் கட்சியில் நாங்கள் வந்து கட்சிக்காரர்களாக சேர்ந்து எம்எல்ஏ வகை ஜெயிச்ச அடிமைகள் கிடையாது நாங்கள். ஒரு மேயர் உரமா இருக்கிறாங்க இங்க. நீ டிஎம்கேல இருக்கிறதுனால மேயர் கிடையாதுமா? ரிசர்வேஷன், ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையினால் நீங்கள் மேயராக்கப்பட்டிருக்கிறீர்கள். கயல்விழி செல்வராஜ், கயல்விழி செல்வராஜ், நீங்க வந்து ஏன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரா மாறினீங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரிசர்வேஷன். ஓகே, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த ரிசர்வேஷன் என்கிற சட்டத்தின் அடிப்படையில் நீங்க எல்லாம் மாறி இருக்கிறீங்க. எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறீங்க, எத்தனை எம்பிக்கள் இருக்கிறீங்க? ஏன் ஆம்ஸ்டாங் அண்ணன் சார் உங்களால் வந்து பார்க்க முடியும், அப்படி என்ன பயம் உங்களுக்கு? நீங்க எல்லாம் ஒன்று தரல முடியாதா நான் கேட்குறேன். நான் எப்போ இந்த பயத்துலேருந்து விடுபட போறீங்க? உங்களுடைய கட்சி உங்களை கட்டுப்படுத்துதா? நீங்க தலித்துகளுக்கு ஆதரவா பேசக்கூடாதா? தலித்துகளுக்கு ஆதரவா போராடக்கூடாதா? அப்புறம் எதுக்கு நீங்க ரிசர்வேஷன்ல நின்று ஜெயிக்கணும்? புரியல எனக்கு. புரட்சியர் அம்பேத்கர் சொல்றாரு, இந்த தனித்தகுதி மூலமாக இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல் ஒரு அடிமைகளை தான் உருவாக்க போகிறது அப்படின்னு சொன்னாரு. சோ எத்தனை காலம் இன்னும் அடிமைகளா இருக்க போறீங்க? தலித் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் எப்ப நீங்க மக்களுக்காக வந்து பேச போறீங்க? எந்த பிரச்சனையில நீங்க மக்களுக்கு எதிராக ஆதரவா வந்து நின்னுங்க? நீங்க வேங்கவேல் பிரச்சனைக்கு நீங்க வந்தீங்களா? இல்லை எத்தனை ஆணவ படுகொலைகள் நடக்குது, எவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. தலித் மக்கள் எவ்வளவு இந்த 3 ஆண்டுகள் மட்டும் இல்லாமல் கடந்த எத்தனை ஆண்டுகளாக ஏடிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை, டிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை. ஸோ நம்முடைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த பிரச்சனைகளை இந்த மக்களுடைய பலனின்படி, ரெசர்வேஷன் பலனின்படி வெற்றி பெற்ற எம்பி எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஒரு நாள் அது ஒரு செகண்டாவது நீங்கள் எந்த விதியின் அடிப்படையில், எந்த தத்துவத்தின் அடிப்படையில், எந்த வாய்ப்பின் அடிப்படையில் நீங்கள் எம்எல்ஏ ஆக நீங்கள் எம்பி ஆகிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தீங்களா? இந்த மக்களுக்காக நீங்கள் பேசியிருப்பீங்களா? பேசியிருக்க மாட்டீங்களா? ஏன் பேசல நீங்கள்? எப்போ பேச போறீங்க? எப்போ பேச போறீங்க? அப்போ பேசலைன்னா தயவு செஞ்சு நீங்கள் இந்த எம்எல்ஏ எம்பி பதவிகளை ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்கன்ற நான் சொல்கிறேன். இது ரொம்ப நியாயமான கோரிக்கை,
ரொம்ப ஆதங்கமான கோரிக்கை. நான் ஏன் வந்து இங்க பேசிட்டு இருக்கணும்? சோ இதுதான். அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அப்போ அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. இந்த அதிகாரம் ரிசர்வேஷன் கோட்டானால உங்களுக்கு வந்திருக்கு. அந்த ரிசர்வேஷன் கோட்டாவை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் உங்கள் சுகமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நம்ம மக்கள் பாதிக்கப்படுகிறப்போ, நம்முடைய தலைவர் வெட்டி கொள்ளறப்போ, உங்களால் வந்து பார்க்க கூட முடியல, அதுக்காக பேச முடியல, ஒரு சின்ன அறிக்கை கூட கொடுக்க முடியலன்னா நீங்கள் அடிமைகளா, அடிமைகள் இல்லையா? சோ நாங்க அடிமைகள் கிடையாது. ஓகே, நான் உங்களுக்கு பயப்பட வேண்டியது கிடையாது, எங்களுக்கு பயம் கிடையாது. நாங்கள் டாக்டர் பாபாசாஹேப் அம்பேத்கர் பிள்ளைகள். நாங்கள் பயம் இல்லாமல் பேசுவோம், பயம் இல்லாமல் வாதாடுவோம், பயம் இல்லாமல் சேருவோம், பயம் இல்லாமல் இருப்போம். எங்களுக்கு ஒரு காலம் நாங்கள் வன்முறை நோக்கி நாங்கள் நகரமாட்டோம். ஆனால் சட்டத்தின் வழிபடி, ஓட்டின் வழிபடி எங்களுடைய வலிமையை உங்களுக்கு உணர்த்துவோம் அப்படின்றது தான் எங்களுடைய எச்சரிக்கை. ஸோ அதுதான். அதனால் வந்து திடீர்னு வந்து நம்ம ஏதோ ஒன்று பேசினாலே வந்து உடனே ஒரு கதை ஒன்று கட்டி இப்படி ஒன்று பண்ணோம் அப்படி ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன்களே நமக்கு எதிராக நிறுத்துறது இதெல்லாம் ரொம்ப கடுமை, ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. அப்படியெல்லாம் கிடையாது அண்ணன். திருமாவளுக்கு நான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சானா உங்களுக்கு எதிராக நம்ம ஒரு காலம் இருக்க மாட்டோம்னா, உங்களுக்கு எதிராக நாங்கள் இருக்கணும். எங்களுடைய குரல் நீங்கள், எங்களுடைய குரல் நீங்கள், உங்களை நாங்கள் ஒரு காலம் விட்டுவிட மாட்டோம். உங்களை ஒரு காலம் நாங்கள் விட்டுவிட மாட்டோம். உங்க கூட தான் நிற்போம். ஒவ்வொரு அண்ணனுக்கும் சொல்றேன், ஆம்சாங்கண்ணா, பகுஜன் சமாஜ் கத்தி, அதுதான் பகுஜன் சமாஜ் கத்தியை சேர்ந்த ஆம்சாங் அண்ணன். நான் ஒரு நீளம் பண்பாட்டு மையம்னு சொன்ன ஆரம்பிக்கிறேன் வச்சுக்க, அண்ணன் என்னைக்காவது கூப்பிட்டு என்ன கேட்டிருக்கோம், நீ ஏன்ப்பா புதுசாக ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறேன்னு கேட்கவே இல்லை. நிறைய பேர் போயிட்டு அண்ணங்கிட்ட போயிட்டு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எதுவுமே சொல்ல, தம்பி இருக்கட்டும், தம்பி பண்ணிட்டோம். அப்படிதான் எல்லா இயக்கங்களும். நமக்கு நிறைய தலைமைகள் தேவைப்படுது, நிறைய இடங்களில் வேலை செய்ய வேண்டியது இருக்குது, அவ்வளவு வேலை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. சும்மா ஒரு ஒரு குரலாக வந்து ஒரு இடத்துல அப்படி நின்று நம்மளால் முடியாது. பல பல வாய்ஸஸ், நம்ம பல டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ். இந்த வாய்ஸ் எல்லாமே எங்கே போய் நிற்குதுன்னா அதிகாரத்துக்கு எதிராக போய் நிற்குது. அதிகாரத்துக்கு எதிராக போகிறப்ப நம்ம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்குது. அதனால் ஒரு காலத்திலும் வந்து அண்ணன் கவலைப்படுற மாதிரி வந்து நாங்கள் அப்படி விட்டுற மாட்டோம். உண்மையிலே சொல்கிறேன், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்போம். நமக்குள்ள கட்சிகள் வேறுபட்டு இருக்கலாம், நமக்குள்ளே வந்து கொள்கை வேறுபட்டு இருக்கலாம், ஆனால் நம்முடைய மக்கள் பிரச்சனையாக இருக்கிறப்ப, பாதிக்கப்பட்டப்ப நம்ம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற அரசியல் நம்மளை வந்து பிரித்தாலும் சுவிட்சில் நிகழ்ந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து இங்கே பட்டியலின சமூகத்தில் இருக்கிற மூணு டாமினேட் காஸ்ட்டை வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. யார் பிரிச்சுது? ஏன் முன்னாடி வந்து 80s 90s வந்து ஒன்றா ஆரம்பித்த கட்சிகளில் எல்லாருமே இருந்தாங்க, இன்றைக்கி ஏன் இல்லை? ஏன் வந்து இந்த அமைப்புகளில் வந்து ஒற்றுமை இல்லை? யார் பிரித்தது? யார் எல்லாமே வந்து துண்டு துண்டாக மாற்றிட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. நீ அவனுக்கு எதிரான இல்லை, நீ அவனுக்கு எதிரான இல்லை, உன்னுடைய உரிமைகளை அவன் பறிச்சுக்கிறான், உன்னுடைய உரிமைகளை அவன் பிரிச்சுக்கிறான். 25-30% இருக்கிற மக்களை துண்டு துண்டாக பிரித்து, தனித்தனியாக பிரித்து, தனித்தனி கொள்கைகளை அவங்க கிட்ட கொடுத்து நம்முடைய ஒற்றுமையை சதைச்சிட்டான். நம்ம ஒற்றுமையாக இருந்தால் 30%, 25% இருக்க மக்கள் நம்முடைய பிரதிநிதித்துவத்துடைய வலிமையை நம்மளால் நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான மக்களாக நம்ம இருக்கிறோம், டிமாண்டட் கம்யூனிட்டியாக இருக்கிறோம். அந்த டிமாண்ட் கம்யூனிட்டியை உடைச்சி செதறி ஸ்கேட்டடாக மாறி நீ தனியார், நீ தனியார், நீ தெரியாதுன்னு சொல்லி நம்முடைய ஒற்றுமைக்கு பெரிய ஒரு விலையை பேசி இன்னைக்கு வந்து தனித்தனி குழுக்களாக, தனித்தனி அமைப்புகளாக இருக்கிறப்போ அட்லீஸ்ட்டு பிரச்சனைகளின் அடிப்படையில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்குது. அந்த தேவையை இங்கே இருப்பவர்கள் உடைப்பதற்கு பல காரணங்கள் இருக்குது. சும்மா எப்போ பார்த்தாலும் வந்து பிஜேபி பிஜேபி, பிஜேபிக்கு எதிரானவர்கள் நாங்கள். நான் தான் சொல்றேனே, பிஜேபியின் அடிப்படையான ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக உதித்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நாக்பூரிலேயே மிகப்பெரிய கலங்கண்டவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிஜேபி ஒரு காலம் எங்கள் பகுதியில் வராது, வரவும் விடமாட்டோம். நாங்கள் திருப்பியும் அதுதான் சொல்றோம், பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள், பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள். சும்மா எங்களை வந்து இதுக்கு பின்னாடி அவன் இருக்கிறான், இவன் இருக்கிறான், இங்கே வந்து ஒற்றுமையை குலக்க பார்க்குறான் அப்படியெல்லாம் கிடையாது. எங்களுடைய டிமாண்ட் இது, எங்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லை. இங்கே ஒரு குலைய ஒரு அண்ணன் கொலை செஞ்சு இருக்கிறார் மாற்றுவரில், அவர் படுக்க வைக்கிற அவர் நல்லடக்கம் செய்கிறதுக்கு ஒரு இடத்த உங்களால் உருவாக்கி தர முடிஞ்சுதா? என்ன நீங்கள் சமூக நீதி மாடல் எனக்கு தெரியல, உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதா? ஆம்சாங் அண்ணன் என்ன வேலை செஞ்சார், யார் அவருன்னு சொல்லிட்டு இவ்வளோ மக்கள் வந்து திரண்டு இருக்கிறாங்க, இவ்வளோ மக்கள் அமைதியாக போராடுறது. ஒரு போலீஸ்கார் சொல்கிறாரு, எங்களுக்கு தெரியாது ஆம்சாங் அண்ணன் டெத்தில் இவ்வளோ மக்கள் வருவாங்கன்னு. தெரியாமல் நீ ஏன் இருக்கிற? எனக்கு தெரியல, எனக்கு
அப்போ எங்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, எங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள மாட்டீர்கள், நாங்கள் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, அப்புறம் நாங்கள் ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சா உங்களுக்கு நாங்கள் இதுதான் தருவோம் அதுதான் தருவோம்னு சொல்லிட்டு பல ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்குது. ஆணவ கொலைகள் தனி சட்டமே தேவையில்லைன்னு சொல்கிறீங்க. எந்த இடத்துல இது வந்து உருவாகுதுன்னே எனக்கு தெரியல. அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. உடனே பேசணுன்னே நீங்கள் டிஎம்கேக்கு எதிராக மட்டும் தான் பேசுகிறேன். நாங்கள் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிக்கு எல்லாத்துக்கும் எதிராக பேசுகிறாங்க. எங்களை எல்லா கட்சிகளும் எங்களை ஏமாற்றிருக்கிறார்கள், அதுதான் உண்மை. காங்கிரஸிலிருந்து அந்த மாற்றுக்கு வந்து புதிய நீதி நீதி கட்சிக்கு வந்தோம். நீதி கட்சியிலிருந்து அப்படியே வந்து என்ன பண்றோம், திராவிட முன்னேற்ற கழகம் வரப்ப அங்க வரோம், அங்கிருந்து ஏடிஎம்கேக்கு போறோம், ஏடிஎம்கேலிருந்து திரும்ப டிஎம்கேக்கு வரோம். மாறி 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 எங்களுடைய ஓட்டு யாருக்கு கிட்ட இருக்கு, எங்களுடைய ஓட்டு வங்கி யார்கிட்ட இருக்கு, யாருக்கு நாங்கள் போட்டுருக்கிறோம், ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சிக்கு தானே மாறி 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 போட்டுட்டு இருக்கிறோம். நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சீங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? அப்போ ஒரு தலைவர் இறந்த உடனே அந்த தலைவரை ஊருக்கு வெளியே புதைக்கிறதா உங்களுடைய திட்டமா? இப்ப நாங்க டிமாண்ட் ஒண்ணு வைக்கிறோம், அந்த தலைவருக்கு மணிமண்டபம் சென்னையில கட்டணும், உங்களால முடியுமா? நீங்க சொல்லுங்க. நீங்க ஓகே, தலித் மக்களுடைய இவ்வளவு மக்கள் திரண்டு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, ஆம்சங் அண்ணுக்கு இங்கே சென்னையிலேயே ஒரு மணிமண்டபம் நாங்க கட்டணும்னு விரும்புறோம், கட்டுறமா வேணுமா வேணாமா வேணுமா வேணாமா? சரி, திமுக அரசிடம் முறையாக கோரிக்கை வைக்கிறோம். சமூக நீதியின் மேல் பற்றுள்ள திமுக அரசு அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மறைவை ஒட்டி அதற்கு பிறகு நடந்த சில விஷயங்களை நாங்கள் மறப்பதற்கும் தயாராக இருக்கிறோம். நீங்கள் முடிந்தால் இதை நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக மாற்றுறதா இருந்தால் அண்ணனுக்கு மணிமண்டபம் சென்னையில் நீங்கள் கட்ட தயாராக இருக்க வேண்டும், எங்களுடைய வேண்டுகோள் இது. ஸோ எங்களுக்கு டிமாண்ட் வைக்க நிறைய இருக்கு. ஏன்னா எங்களுடைய பிரதிநிதித்துவம் இதுவரைக்கும் சரியாக கொடுக்கப்படவில்லை. நாட் ஒன்லி டிஎம்கே, ஏடிஎம்கே அந்த எந்த கட்சியாக இருந்தாலும், இன்னும் ஈவன் கம்யூனிஸ்ட் கூட நான் வந்து சொல்கிறேன், எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறேன், எங்களுடைய பிரதிநிதித்துவம் உங்களுடைய கட்சியில் சரியாக இல்லை. எங்களுடைய மக்களுடைய தொகைக்கு ஏற்ப நீங்கள் பிரதிநிதித்துவம் அளிக்கவில்லை. எங்களுடைய அடிப்படை உரிமையான ரிசர்வேஷன் மூலமாக எங்களுக்கு நீங்கள் ஒதுக்கிய எம்எல்ஏ சீட்டுகள் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் ஒரு நாளும் தலித் மக்களுடைய பிரச்சனை பற்றி பேசவே இல்லை. ஆனால் அவர்களை முதல்ல வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி அவங்க எல்லாருமே வந்து நீங்கள் வந்து எம்எல்ஏ எம்பியிலேருந்து நீக்குங்க அப்படின்றத வந்து நாங்கள் இங்கே கோரிக்கையாக வைக்கிறோம். இன்னொன்று முக்கியமாக, ஏன்னா இது வந்து சும்மா விடுறதுக்கு, இதுக்கப்புறம் தலித் பிரச்சனைகள் ஏதாவது நடந்தால் இங்கே இருக்கிற ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர், ரிசர்வேஷன் மூலமாக வெற்றி பெற்ற எம்பி எம்எல்ஏக்கள் அண்ட் மேயர் நீங்கள் எல்லாம் வந்து பார்க்கலன்னு வச்சுக்கிங்களா, உங்களை வந்து சும்மா விட மாட்டேன், பேச சொல்கிறேன், முற்றுகை போராட்டம்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் நீங்கள் இப்படியே இருக்க போகிறீங்க, எவ்வளோ நாள் எங்களை ஏமாற்றிட்டு இருக்க போகிறீங்க? அப்படி இல்லையா, நாங்கள் வந்து டிஎம்கே தான், நாங்கள் ஏடிஎம்கே தான், நாங்கள் எந்த கட்சி தான் இந்த கட்சி தான் சொல்கிறீங்கன்னா ரிசர்வேஷன் கோட்டாவை பயன்படுத்தாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் நிறைய கோபம் இருக்குது, ஓகேவா? அந்த கோபம் என்பது எங்களுடைய ஆதங்கம். இத்தனை நாட்களாக நாங்கள் வேண்டி விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருந்தது இந்த மாற்றம் நிகழவே இல்லை. இந்த மாற்றம் எப்போது நிகழும்னு சொல்லிட்டு பல தலைமுறைகளாக காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தலைமுறை கடந்த பின்பும் வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து எங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை வன்கொடுமைகளை பற்றி நீங்கள் வந்து துல்லியம் ஆராயாமல் அந்த பிரச்சனையை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் நீங்கள் வந்து மற்ற சாதி பிரச்சனைகளும் தலித் சாதி பிரச்சனைகளும் ஒரே மாதிரி அணுகிறது தான் இதோட பிரச்சனை. அது முதல்ல வந்து தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. மற்ற சாதி பிரச்சனை வேற, தலித் பிரச்சனைகள் வேற, அதுவும் இதுவும் கிடையாது. இப்போ வந்து உயர் சாதி வர்க்கம் அப்படின்னு சொல்கிற ஓபிசி இல்லை எம்பிசி இல்லை அந்த பிசி சாதியில் இருக்கிற சாதி ஒடுக்குமுறையும் எஸ்சி ஒடுக்குமுறையும் வேற. நீங்கள் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு எல்லாமே ஒரே சாதி வைப்பு அப்படின்னு எல்லாரும் எல்லா சாதியும் வந்து ஒரே மாதிரியான பிரச்சனையை தான் ஹேண்டில் பண்ணுதுன்னு நினைக்காதீங்க. அப்படி நினைக்கிறதெல்லாம் இங்கே பிரச்சனையே. அப்போ நீங்கள் அறியாமையில் இருக்கிறீர்கள். உங்களுடைய அறியாமையை சரி செய்வதற்கான வேலையை நீளம் பண்பாட்டு மையம் இங்கே இருக்கிற தோழர்களும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு நான் வந்து இந்த நேரத்தில் வந்து உறுதி கூறுகிறோம். அண்ட் வந்து உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு எழுச்சியாக நான் இது வந்து பார்க்குறேன். ஆம்சங் அண்ணனுக்கு பிறகு இங்கே சென்னையை நோக்கி இருக்கிற நிறைய மக்களுக்கு வந்து ஒரு சின்ன மனத்தடங்கள் இருந்தது. இதற்கு பின்னாடி இதுக்கப்புறம் வந்து யார் இதை வந்து இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க, மக்கள் கூடுவாங்களா கூட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ ஆம்சங் அண்ணனுக்காக அவருடைய படுகொலைக்கு நீதி வேண்டி இவ்வளோ மக்கள் நம்ம வந்து கூடியிருக்கிறோம்ல, இதுவே மிகப்பெரிய அரைக்கோளாக நான் வந்து பார்க்குறேன், மிகப்பெரிய வெற்றியாக இதை பார்க்குறேன். தன்னார்வத்தோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு
சகோதர நெஞ்சங்களுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியையும் ஜெய்வியும் கலந்த வணக்கத்தையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, இது ஒரு எழுச்சி. இந்த எழுச்சியை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உடனே இது வந்து ஒரு கேட்டகரிஸ் வச்சு ஒரு ஜாதி ஒரு மனநிலையில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா உங்களுடைய மிக மோசமான பிற்போக்குத்தனம் உடையவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். ஸோ எங்களுடைய டிமாண்ட் வந்து நீளம் பண்பாட்டு மையம் இதில் வந்து நாங்கள் வச்சுருக்கிறோம். இந்த டிமாண்டை வந்து நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். நீங்கள் எல்லாருமே இதை வந்து வாங்கிக்கலாம். இது வந்து வலைதளங்களில் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கு வந்து எங்களுடைய மிகப்பெரிய நன்றியை வந்து காணிக்கையாக்குறோம். அதோடு தயவு செஞ்சு இங்கே நம்ம எப்படியோ பிரிஞ்சு போயிடவேணா, நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்குது. அது யார் ஹேண்டில் பண்ணுறது, யார் செயல்படுத்துறதுன்ற நிறைய கவலைகள் இருக்குது. நிச்சயமாக நீளம் பண்பாட்டு மையம் மக்களுக்கான தலித் மக்களுக்கான பிரச்சனையை வெரி ஸ்ட்ராங்காக எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி எந்த விதமான வேலையும் இல்லை. இது முழுக்க முழுக்க அம்பேத்கர் பாதையில் பாபாசாஹேப் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட ஒரு மாணவனாக எல்லாருமே நாங்கள் இங்கே இருக்கிறோம். இந்த சமூகத்துக்காக பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராடுவதற்கும் கலங்கடுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா நம்முடைய பவரை காட்ட வேண்டியது இருக்குது. டிமாண்டை உருவாக்குகிற ஒரு கம்யூனிட்டியாக நம்ம மாற வேண்டிய தேவை இருக்குது. நம்ம மாறுவோம். மாறுதுதான் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு நம்ம வந்து செய்கிற மிகப்பெரிய காணிக்கையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக காவல்துறையும் திமுக அரசும் இங்கே இருக்கிற நிர்வாகமும் இந்த வாய்ஸை வந்து கரெக்டாக எடுத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து ஒரு விமர்சனமாக சரியாக புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை எதிர்மறையில் வைக்க வேண்டிய விருப்பம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு வந்து எங்களுடைய சரியான நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்றதான் எங்களுடைய டிமாண்டே. அந்த டிமாண்டை நாங்கள் உங்களிடம் வைத்திருக்கிறோம். நீங்கள் சரியாக இதை கண்டுகொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அந்த வகையிலே நாங்கள் இங்கிருந்து விடைபெறுகிறோம். ஜெய் பீம் மகேஷன். ஜெய் பீம். பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.